முப்பதடி தடம், இந்த மஞ்சக்கல் நட்டியிருக்குது பாருங்க. இது பூரா மேற்கு பாஸ் சைட்டு, இதுக்கு ஆப்போசிட் அப்படி நம்ம இங்கே வந்து ஒரு 10 சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. மேற்கு பார்த்த மாதிரி 3 சைட் இருக்குது, கிழக்கு பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 10 சைட் இருக்குது. இதில் வந்து 3 சைட்டு வந்து டிடிசி வாங்கி இருக்குதுங்க, மற்றெல்லாம் நம்ம ஈஸியாக வாங்கி நம்ம வீடு கட்டி விற்கிறதுக்கு வந்து அருமையான ஒரு இடம். இது வந்து நடுவுச்சேரி பஸ் ஸ்டாப்புங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவினாசிலேருந்து சேவூர் ரோட்லேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்தோம்னா நடுவுச்சேரி, நடுவுச்சேரி பஸ் ஸ்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவூர் ரோடு. இது வந்து நல்லா பஸ் போகிற ரூட்டு தான் சேவூர் ரோடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே 24 சைட்டு தான். இதில் வந்து 24 சைட்டில் 13 சைட் இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி 10 சைட்டு, மேற்கு பார்த்த மாதிரி 3 சைட் இருக்குதுங்க. இது வந்து ரோடு பேஸ்லேயே இருக்குது. இங்கே வந்து செண்டு வந்து 3 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. வீடு கட்டி விடுறதுக்கு வந்து சரியான ஒரு இடமா இருக்கும். நம்ம லோ பட்ஜெட்டில் வந்து வீடு கட்டி விடுறதுக்கு வந்து சூப்பரான இடம். இதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இதில் வந்து 3 சைட்டு வந்து டிடிசி வாங்கியிருக்குது. மற்ற சைட் நம்ம டிடிசி வாங்கிக்கலாம் ஈஸியாக. அந்த மாதிரி இது பழைய சைட்டு தான், நம்ம ஈஸியாக வாங்கி நம்ம வீடு கட்டி நம்ம 2.5 செண்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம்லாம் போட்டோம் நீங்கள் ஈஸியாக ஓடிது. ரோடு பேஸ்லேயே இருக்கிறனால ஓடிது. அதே போல் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து 30 அடி தடம் விட்டுருக்காங்க. நடுவுச்சேரி டு சேவூர் வழி அவினாசி பக்கம் இங்கேருந்து. இப்போ அவினாசி நல்லா மெயின் ஆகி போச்சுங்க. எல்லா பஸ்ஸும் வந்து அங்கே வந்து போகிற மாதிரி அவினாசி மிகப்பெரிய ஒரு டவுன் ஆகிடுச்சு. அதனால் வந்து அதுலேருந்து பக்கம்தான் இந்த உங்களுக்கு சைட்டு அல்லது பில்டர்ஸ் வந்து வீடு கட்டி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்த தாராளமாக நீங்கள் வாங்கலாம்.